மாணவர்களே, இந்த பயிற்சிகள் பாருங்கள். நம்ம இப்போ பார்த்ததுலேருந்து சில எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நீ நாளை காலை சென்னை வா அப்படின்னு கொடுத்துருக்கேன். சார், சென்டென்ஸ் பார்த்தோன்னே எப்போதுமே தமிழில் சென்டென்ஸ் பெருசாக சொன்னோடனே டக்குன்னு நமக்கு வந்து பயம் வந்துடும். பார்த்துக்கேன், நீ நாளை காலை சென்னை வா, என்ன இத்தனை வாரி வார்த்தைகள் இருக்குது எப்படி சொல்ல போகிறோம், ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நீன்றதுக்கு உங்களுக்கு தெரியும் தும், நாளைக்குன்றதுக்கு கல், காலைன்றதுக்கு சுபே, சென்னை அப்படின்றதுக்கு சென்னை தான், வான்றதுக்கு ஆவோன்னு சொல்லியிருக்கேன். வெறும் ஆன் சொல்லிடக்கூடாது, ஆவோ. ஏன்னா நீன்றது வந்து வா போன்னு தான் சொல்லணும். வா போன்னு பேசுகிற மாதிரி இருந்தால் ரூட் ஓப் கூட ஓ போடணும்னு சொல்லியிருக்கேன். வான்றதுக்கு ரூட் ஓப் ஆ போன ஸ்டில்ல பாருங்கள். ஸோ பார்க்கூட ஓப்பட்டால் ஆவோ, தும் கல் சுபே, சென்னை ஆவோ அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீங்கள் அடுத்த மாதம் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள்ன்றதுக்கு ஆப்பு ஆப், அடுத்த மாதன்றதுக்கு அக்லே மகினே, அடுத்த மாதம் அக்லே மகினே, எக்ஸாம் லிக்கியே, லிக் அப்படின்னா எழுதுன்னு சொல்லியிருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட இஏ சேர்க்கணும், அப்போ லிக்கியேன்னு வரும். ஆ பகலே மகினே எக்ஸாம் லிக்கியே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ நாளைக்கு ராத்திரி, அதாவது நாளை இரவு 5 இட்லி சாப்பிடு. தும் கல் ராத், கல் ராத்னா நாளைக்கு ராத்திரி. நேற்று ராத்திரிக்கும் அதே தான், பட் இது கமாண்டில் வரும்போது இது நேற்று ராத்திரின்னு நம்ம சொல்லணும், எடுத்துக்க முடியாது. நாளைக்கு ராத்திரி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கல் ராத் பாஞ்ச் இட்லி காவோ, பாஞ்ச் இட்லின்னா 5 இட்லி காவோன்னா சாப்பிடு. சரி, அடுத்து நீங்கள் இன்று இரவு மும்பை செல்லுங்கள். ஆப் நீங்கள் ஆஜ் ராத், ஆஜ்னா இன்னைக்கு, ராத்னா ராத்திரி, மும்பை ஜாயே, ஜாயேனா போங்க. அடுத்தது பாருங்கள், நீ அடுத்த வாரம் 5 தேதி போ. நீ அப்படின்றதுக்கு தும், அடுத்த வாரன்றதுக்கு அக்லே ஹஃப்தே, பாஞ்ச் தாரீக், 5 தேதின்றதுக்கு பாஞ்சாம் தேதிக்குன்னு தாரீக்கு சொல்கிறாதீங்க, பாஞ்சாம் தாரீக்னு சொல்லுவாங்க, பட் பாஞ்ச் தாரீக்னாலே போதும், பாஞ்ச் தாரீக் ஜாவோ, ஜாவோனா போ. சரிங்களா? ஸோ அந்த 5 சென்டென்ஸும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் சில சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். இன்றைக்கி கிளாஸ் போதும். நான் நாளைக்கு எப்படி சூழ்நிலைன்னு பார்த்துட்டு, நாளைக்கு லீவ் ஆக்சுவலி ஃபுல்லாகவே வேறு என்னென்ன கமிட்மெண்ட்ஸு, இப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, டைம் பார்த்துட்டு கிளாஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நாளை கூட நாளா அன்றைக்கி கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். நாளைக்கு கிளாஸ் இருந்தால் நான் முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லி. ஆன்லைனில் உள்ளவங்க பாருங்கள், அப்படி இல்லைனாக்க திரும்ப அடுத்த நீங்கள் ஃப்ரீ ஆகும்போது கூட வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.